ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குக்கு கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சம்மரில் உடம்பு வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு ஒரு சில டிப்ஸ் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்கெலாம் போயிடலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஆர் சீட்ஸுங்க. இது தமிழில் வந்து சப்ஜா விதைன்னு சொல்லுவாங்க. இந்த சப்ஜா வந்து எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னா துளசி செடியிலேருந்து எடுக்கிறாங்க. இது வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குங்க. இந்த வெயில் காலத்தை நம்ம டெய்லி குடிக்கும்போது உடம்பு வந்து சூடு தணிச்சு உடம்பு வந்து நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கோங்க. அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் சப்ஜா விதையை இந்த மாதிரி பவுலில் போட்டு தண்ணியில் ஊற வச்சிட்டிங்கன்னா 10 நிமிஷத்தில் நல்லா புதுசு புதுசுன்னு வந்துடுங்க. இந்த சப்ஜா விதையை வந்து நம்ம ஜூஸ் வெரைட்டிக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டெய்லி எடுக்கும்போது நமக்கு வந்து உடம்பு வந்து நல்லாவே இழைக்குங்க. நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும்போது உடம்பு வந்து நல்லா இழைச்சிருவீங்க. இது சப்ஜா விதையை போட்ட லெமன் ஜூஸுங்க. இந்த லெமன் ஜூஸ் வந்து நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன். வேணுங்கிற வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, மாதம்பழம் ஜூஸ் போட்டு இந்த தோலில் வந்து கீழே போட்டுறாதீங்க. இது செடிக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எலுமிச்சம்பழம் வந்து இந்த மாதிரி அழுத்தி உருட்டும் போது நமக்கு வந்து ஜூஸ் வந்து நிறைய கிடைக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் புளிஞ்சு காமிக்கிறேன். பார்த்தீங்களா, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். லைட்டாக புளிஞ்சுட்டாவே போது சாறு வந்து நிறைய வருது பாருங்கள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சுகருங்க. இது வந்து சக்கரை வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஜூஸ் போடுறதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வீட்டுக்கு ரிலேட்டிவ் யாராவது வந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி நம்ம டக்குன்னு 5 நிமிஷத்தில் ஜூஸ் போட்டு கொடுத்துடலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அது பேர் வந்து பாதா பிசுங்க. இது வந்து வெயில் காலத்தில் வந்து நம்ம ஜூஸ்களை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாதாம் பிசின் வந்து இந்த அளவுக்கு எடுத்து கப்பில் இந்த ஊறு வச்சிட்டோம்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா ஜெல்லியாகிருங்க. இந்த ஜெல்லி வந்து நம்ம ஜூஸ் எடுத்துக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஜூஸில் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் இதில் நாட்டு சக்கரை போட்டு அப்படியே வெறுமனே அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். உடம்புக்கு வந்து நல்லா குளிர்ச்சி தருங்க. டைம் கிடைக்கிற போல மோர் இந்த மாதிரி கடைஞ்சி வச்சிட்டிங்கன்னா தண்ணிக்கு பதில் மோர் வந்து நிறையா குடிச்சிக்கலாங்க. இதுவும் நல்லா குளிர்ச்சி தரும். வெட்டிப்பெண்ணு பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து வெட்டிவேருங்க. இந்த வெட்டிவேர் வந்து எல்லா நாட்டு மருந்து கடையிலையுமே கிடைக்குதுங்க. 20 ரூபாய்க்கு கேட்டிங்கன்னா கூட இங்கே நிறையா கொடுப்பாங்க. அதுவே வந்து நம்ம 1 மாதத்துக்கு அளவுக்கு வரும். வெட்டிவேர் வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒயிட் கிளாத்துலேருந்து போட்டு வச்சுக்கோங்க. இது கூட வந்து நீங்கள் ஏலக்காய் கிராம்பு கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து வெட்டிவேர் மட்டும் சேர்த்துருக்குறேன். இந்த மாதிரி மூட்டையை கட்டி தண்ணி இருக்கிற பாத்திரத்தில் போட்டு வச்சுருங்க. இந்த தண்ணி வந்து நம்ம குடிக்கிறக்கும் போது நல்லா வாசமாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தண்ணி வந்து குடிக்கிறக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இந்த தண்ணி நம்ம ரெகுலர் எடுத்துக்கும் போது உடம்பு வந்து நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கும். இந்த டிப் பிடிச்சிருந்தால் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒயிட் கிளாத் எடுத்துக்கங்க. தண்ணியை நல்லா நனைச்சிட்டு தண்ணி இருக்கிற குடத்தில் வந்து இந்த மாதிரி சுற்றி வச்சுக்கோங்க. துணி வந்து இதில் சுற்றி வைக்கும் போது தண்ணி வந்து நல்லா கூலிங்காக இருக்குங்க. குடிக்கிறதுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் தண்ணி குடிக்கிற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த டிப் பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.